ஆண்டுக்கு ஒரு மேடை, அதுல அரசியல் தொடர்பா ஒரு கேள்வி, அதுக்கு அவர் அளிக்கிற உசுப்பேத்துற பதில் அப்படின்னு அப்படியே இருக்கு எல்லா காட்சிகளும். ரஜினியோட ரசிகன் மாதிரியே விஜயோட ரசிகனும் இவர் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்னு மண்டையை பிச்சுட்டுதான் இருக்காங்க. முன்னாடி எல்லாம் ஊருக்கு ஒரு சர்க்கஸ் நடக்கும், ஆனா இப்போ தமிழ்நாட்டுல அரசியல் சர்க்கஸ் தான் அமோகமா நடந்துகிட்டு இருக்கு. அரசியல் சர்க்கஸ் கம்பெனில ஏற்கனவே ஆன்போர்டு அடிச்சிட்டாரு கமல், ரஜினியோ ஆண்டு கணக்கு ஆன் த வேலையே இருக்காரு. இப்போ ஆட்டையில நானும் இருக்கேங்கனா அப்படின்னு பிகில் அடிச்சிருக்காரு இளைய தளபதியிலிருந்து தளபதி பிரமோட் ஆயிருக்கிற விஜய். அவர்தான் இன்னும் கட்சி அறிவிப்பை வெளியிடலையே அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். ஆனா எப்போ நான் முதலமைச்சர் ஆனால் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டாரோ அப்பவே அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு. கற்பனையா கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கற்பனையா சொன்ன பதில் அது அப்படிங்கிற வாதம் எல்லாம் இனிமே எடுபடாது. விஜய் என்ன அஞ்சாம் கிளாஸ் குழந்தையா? அந்த கேள்வி எதுக்காக கேட்கப்படுது, எதை எதிர்பார்த்து கேட்கப்படுது அப்படிங்கறது கூட தெரியாதவர் கிடையாது விஜய். அதனால இனிமேலும் விஜயா அரசியலுக்கு அப்பால் வச்சு மட்டும் விவாதிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அவரே அதிமுகவுக்கு ஆதரவா ஒரு வாட்டி வாய்ஸ் கொடுத்திருக்காரு இல்லையா, அனில் போல உதவினேன் அப்படின்னு கூட அறிவிச்சிருக்காரு. இவரே உணர்த்தியது மாதிரி அரசியல் ஆசை அவருக்கு உண்டு. இல்லன்னு விஜய் ஒரு வார்த்தை சொன்னா கூட அடுத்த நிமிஷமே இந்த ஒரு வீடியோ அர்த்தம் இல்லாம போயிடும். நடிகர்கள் அரசியலுக்கு வரதையும் சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி தெரியுமா? திடீர்னு அவங்களுக்கு மக்கள் மேல பாச வரும், அரசியல்வாதிகள் மேல கசப்பு வரும், ஆட்சியாளர்கள் மேல கோபம் வரும், எல்லாத்துக்கும் மேல அது எல்லாத்தையும் சொல்லி காட்டுற விதத்துல ஒரு படம் அவது வரும். விஜய் இப்போ அதே ரூட்ல தான் போய்கிட்டு இருக்காரு. தலைவா படத்துல ஆரம்பிச்சது தளபதியுடைய அரசியல், ஆனா அதுக்கப்புறமா சில காலம் அரசியல் இடைவெளி விட்டிருந்தாரு. ஏன்னா தலைவா கொடுத்த தலைவலி அப்படிப்பட்டது. ஜெயலலிதா இறந்து கருணாநிதியும் அமைதியானதுக்கு அப்புறமா அரசியல் களம் வேற விதமா உருமாறிக்கிட்டு இருக்கு. வருது மெர்சல், பணமதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி அப்படின்னு ஊரே மத்திய அரசு ஊற வச்சு துவச்சு கசக்கி காய போட்டுக்கிட்டு இருந்த காலம் அது. விஜயும் ஊருக்காக குரல் கொடுப்போம் அப்படின்னு ஒரு முடிவை அப்போ எடுக்கிறாரு. மத்திய அரசோட வரி விதிப்பு முறையை விமர்சிச்சு படத்துல காட்சியும் வைக்கிறாரு. காலையில ராசிபலன் பார்க்கும் போதே இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு ஆலோசிக்கிற அந்த கட்சி அதை கெட்டியா புடிச்சுக்கிறாங்க. விஜய் டெல்லி வரைக்கும் பாப்புலர் ஆனாரு. அடுத்து வந்த ஒரு விருது விழாவில தெரிஞ்சுதான் பேசின, பிரச்சனை வரும் தெரிஞ்சேதான் பேசின அப்படின்னு அறிவிச்சாரு விஜய். தளபதி டக்கர் டோய் அப்படின்னு பாராட்டி தீத்தாங்க தமிழ்நாடு. அப்பவே தீ பத்திக்குச்சு. அந்த தீல என்ன வார்த்ததுதான் சர்க்கார். இப்போ விஜய் கொஞ்சம் சுதாகரிச்சுக்கிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். மத்திய அரசு டீல்ல விட்டுட்டு மாநில அரசின் பக்கமா பார்வையை திருப்பிட்டாரு. காட்சிக்கு காட்சி தமிழக நிலவரங்களை ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருந்தது அந்த படம். இங்கதான் அந்த அதிமுக்கிய கேள்வியே எழுந்தது. இவரே தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே கட்சிக்கு ஆதரவா பேசினாரே அப்படிங்கிற கேள்விதான் அது. ஒரு கட்சிக்கு ஆதரவா செயல்படுறதும் அப்புறமா அந்த கட்சியை விமர்சிக்கிறதும் எல்லாரும் பண்ற ஒரு விஷயம் தான். ஆனா இதுல எந்த புள்ளியில விஜய் அதிமுகவிலிருந்து விலகினாரு? ஜெயலலிதாவுடைய அதிமுகவுக்கும் எடப்பாடியுடைய அதிமுகவுக்கும் அவர் அப்படி என்ன வித்தியாசத்தை உணர்றாரு அப்படிங்கிற ஒரு க்வெஸ்டன் வருது. ரஜினி அரசியல் பேச தொடங்கிய ஆரம்ப காலத்துல என்னென்ன விஷயங்கள் செஞ்சாரோ அது அதிகமாகவே இப்ப விஜய்கிட்டயும் வெளிப்படுது. அரசியல் தொடர்பா ஒரு கேள்வி கேட்பாங்க, அவரும் எல்லாமே ஆண்டவன் கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. இப்போ விஜய் என்ன பண்றாரு? அதே மாதிரி ஆண்டுக்கு ஒரு மேடை, அதுல அரசியல் தொடர்பா ஒரு கேள்வி, அதுக்கு அவர் அளிக்கிற உசுப்பேத்துற பதில் அப்படின்னு எல்லாமே அதே மாதிரி இருக்கு. ஏற்கனவே ரஜினியை பார்த்து நொந்து போயிருக்கிறவங்க அதே இடத்துல இருந்து இன்னொருத்தர அதே மாதிரி ஸ்டார்ட் பண்றத எப்படி ஏத்துப்பாங்க? அடிப்படையில அரசியல் அப்படிங்கறது கோடி மக்களோட வாழ்வை தீர்மானிக்கிற ஒரு அழகு. அங்க எழற பிரச்சனைகள் எல்லாமே நிஜம், மக்களுடைய கண்ணீரும் நிஜம். தளபதியா இருக்கிற ஒரு சினிமா பிரபலம் அதெல்லாம் அறிஞ்சும் புரிஞ்சும் வச்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஆனா தலைவாவா ஆக விரும்புற ஒரு சினிமா பிரபலம் கண்டிப்பா எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதுல விஜய் சில விஷயங்களை பண்ணிருக்காரு. பணம் அந்த பிழப்பை எதிர்த்தாரு, அனிதா வீட்டுக்கு போனாரு, தூத்துக்குடி மக்களுக்கு உதவி பண்ணாரு. இது எல்லாமே நல்ல விஷயம், இதுக்காக அவருக்கு கைத்தட்டலாம், அவரை பாராட்டலாம். ஆனா மக்கள் எதிர்பார்க்கறது உதவியே இல்ல, தீர்வு. உதவி யார் வேணாலும் பண்ண முடியும், ஆனா தீர்வை களத்துல செயல்படுற ஒரு அரசியல் தலைவனால மட்டும்தான் கொடுக்க முடியும். விஜய் தீர்வை தர அரசியல் தலைவனை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டு உதவியோட மட்டும் நின்னுகிட்டா எப்படி அது சரியா இருக்கும்? மத்திய அரசும் மாநில அரசும் பார்ட்னர்ஷிப் போட்டு தமிழ்நாட்டை பழிவாங்கிட்டு இருக்கிற இந்த தருணத்துல அரசியல் பண்ணாம வேற எந்த தருணத்துல அவர் அரசியல் பண்ண போறாரு? தகுதியான இடத்துல தகுதியானவர்களை மக்கள் அமர வைக்கல அப்படின்னு விஜய் ஒரு குட்டி கதை மூலமா ஒரு நீதியை உணர்த்திருக்காரு. அந்த தகுதி தனக்கு இருக்கிறதா அவர் நினைச்சாருன்னா விஜய் ஸ்ட்ரைட்டா களமிறங்கலாமே. இப்படி ஆடியோ விழாக்கள்லயே அரசியல் பேசி ரசிகனை உசுப்பேத்துறது மூலமா என்ன பயன்? சோ விஜய தடுக்கிறது ஒரு விஷயமா மட்டும்தான் இப்போதைக்கு இருக்க முடியும், அது வியாபாரம். விஜய் இப்ப ஒரு பிராண்ட், அவரை வச்சு கோடிகள்ல வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு, அவருமே அதனால பயனடைஞ்சுகிட்டு இருக்காரு. ஆனா மக்கள் பணி முதல்ல பலி கேக்குறது பணத்தையும் வசதியான வாழ்க்கையையும். அதை இழக்க துணியறவங்க மட்டும்தான் வரலாற்றுல தலைவனாவே மாறுறாங்க, மற்றவங்க வெறும் வியாபாரிகளா தான் இருக்காங்க. விஜய் இந்த ரெண்டு பக்கத்துல எந்த பக்கம்? இப்ப வரைக்கும் விஜய் ரெண்டாவது பக்கத்துல தான் இருக்காரு. விஜய்க்கு உதாரணம் காட்ட ஒருத்தர் இருக்காரு, ஏ அவர் விஜய்க்கே ரொம்ப பிடிச்ச ஒரு நபர், அவருடைய பெயர் பவன் கல்யாண். ஆந்திராவில இப்பவும் அவர் உச்ச நடிகர் தான். ஒரு சில படங்கள்ல தன்னுடைய அரசியல் பஞ்சஸ வச்சு மக்களுக்கு சில விஷயங்களை உணர்த்தினவரு அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் ஏற்படுதுன்னு தெரிஞ்ச உடனேயே அரசியல் களத்துல குதிச்சாரு. ஆனா அரசியல இறங்கினதுக்கு அப்புறமா பவன் கல்யாணுக்கு தோல்விகள் தான் நிறைய இருந்தது. பட் அவரால் நான் களமிறங்கின போராடின அப்படின்னு ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். அந்த
திருப்தி போதாதா? பவனோட அந்த தில் ஏன் இங்க இருக்கிற நடிகர்களுக்கு இல்ல தெரியுமா? பதில் ரொம்ப ஈஸி. பவன் அரசியல கீழே இருந்து மேல பார்த்தாரு, அதாவது மக்களோட பக்கத்துல இருந்து அரசியல அவர் பாக்குறாரு. ஆனா இங்க இருக்கிற நடிகர்களோ அரசியல மேலிருந்து கீழே பாக்குறாங்க, அதாவது தங்களுக்கானதா தங்களுடைய உயர்வுக்கானதா மட்டும்தான் அவங்க அரசியல பாக்குறாங்க. அதனாலதான் சினிமாவில அத்தனையோ அனுபவிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா காலமான கடைசியில கட்சி ஆரம்பிச்சு இனிமேயே வாழ்க்கை மக்களுக்கானது அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இங்க உங்களுக்கு ஒரு குவெஸ்டின் வரலாம், ஏன் எம்ஜிஆர் கூட கடைசி காலத்துல தானப்பா வந்தாரு அப்படின்னு. எம்ஜிஆர் மட்டும் இல்ல, என்டிஆர் கூட அப்படித்தான் வந்தாரு, எதையுமே மறுக்கல. ஆனா ரெண்டு பேருக்குமே இப்போ அரசியல் ஆசையில இருக்கக்கூடிய நடிகர்கள் அறிஞ்சிக்க வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு பக்கம் இருக்கு. எம்ஜிஆர் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அரசியல்வாதி, அதாவது 1950ஸ்லயே அரசியல் அவர் அடி எடுத்து வச்சிட்டாரு. அதுவும் அரசியல் இறங்க முடிவெடுத்தப்போ திமுக அவ்வளவு பெரிய ஒரு கட்சி இல்ல, ஆனாலும் அவர் திமுகவை தேர்ந்தெடுத்தாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் அண்ணாவை பயங்கரமா ஃபாலோ பண்ணாரு. அண்ணாவோட பாசறையில இருந்து வந்தவனா அப்படின்னு அறிவிச்சவர். 40 வயதுலதான் நாயகனா அறிமுகமாகற வாய்ப்பு எம்ஜிஆருக்கு வருது. அந்த வகையில பார்த்தா சினிமாவுக்கு வந்து உச்ச நட்சத்திரமா மாற தொடங்கி இருந்த ஒரு சில ஆண்டுகள்லயே அவர் அரசியலுக்கும் வந்துட்டாரு. அதே மாதிரி என்டிஆர் அரசியலுக்கு வந்ததுக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. அதனால எம்ஜிஆர் சினிமாவிலிருந்து வந்தாரு, நாட்டை ஆண்டாரு அப்படின்னு ஒரு ரெண்டே வரியில அடக்கிவிடக்கூடிய ஒரு தலைவர் அல்ல. அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கு. அந்த வரலாற்றுல அவர் வகிச்ச பங்கு அப்படிங்கறது ரொம்ப பெருசு. இவங்கள மேலோட்டமா அணுகியதன் விளைவுதான் அமிதாப் பச்சனும் சிவாஜி கணேசனும் அரசியல் அடைஞ்ச தோல்விகள். மக்கள் ஒன்னும் வந்தவங்க போனவங்களையெல்லாம் அரியணையில அமர வைக்கிற அளவுக்கு அறிவில்லாதவங்க இல்ல அப்படிங்கறதுக்கு அந்த ரெண்டு நட்சத்திரங்களுமே ஆகச்சிறந்த உதாரணங்கள். இங்க எல்லார் பின்னாடியும் ஒரு கூட்டம் இருக்கு. விஜய் மட்டும் இல்ல, விஷாலும் கூட 1000 பேரை கூட்டி கூட்டம் போட முடியும். ஆனா அந்த கூட்டம் மட்டுமே மக்கள் கிடையாது. மக்கள் அப்படிங்கறவங்க அந்த கூட்டத்துக்கு வெளியே இருக்காங்க. அவங்களோட மனச வெல்லணும் அப்படின்னா களத்துல இயங்கணும். எம்ஜிஆர் மாதிரி ஆந்திராவில இருந்த என்டிஆரையும் இப்ப இருக்கிற பவன் கல்யாணம் மாதிரி. ஆக விஜயும் இனிமே காலம் தாழ்த்தவே கூடாது. அப்படி காலம் தாழ்த்தினாருன்னா அவரும் இன்னொரு சினிமா பிரபலமாக மட்டும்தான் அடையாளப்படுத்தப்பட்டு போவார். விஜய்க்கு அது நடக்கவே கூடாது அப்படிங்கறது தான் இங்க இருக்கக்கூடிய எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கு. மேலும் இதே மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.